தொடர் வழங்குபவர் அல் அஃபீஸ் உஸ்தாஸ் சையீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அன்பான நேயர்களே இந்த இனிய இரவில் உங்களோடு சிந்திக்க சில நிமிடங்கள் ஒரு வகுப்பில் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டார்கள் ஆசிரியர் அவர்களை அமைதிப்படுத்திவிட்டு கோபம் குரோதம் பகைமை கொள்வது எவ்வளவு விபரீதமானது என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க நினைத்தார் அவர் சொன்னாரு மாணவர்களே நாளைக்கு வகுப்புக்கு வரும்போது ஒவ்வொருவரும் ஒரு பையை கொண்டு வரணும் அந்த பையில் உங்களுக்கு யார் யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ யார் யார் மீதெல்லாம் உங்களுக்கு கோபம் இருக்கிறதோ அத்துணை பேரையும் நினைவுபடுத்தி ஒவ்வொருவருடைய பெயரையும் ஒவ்வொரு உருளைக்கிழங்கில் எழுதி அந்த பையை வகுப்புக்கு கொண்டு வரணும்னு சொன்னார் எல்லோரும் கொண்டு வந்தாங்க பிறகு ஆசிரியர் அந்த உருளைக்கிழங்குகளை கையில் வாங்கி கொண்டார் சொன்னாரு மாணவர்களே இதெல்லாம் உங்களுக்கு அநியாயம் செய்த நபர்கள் இவர்களை சும்மா விட்டுவிடக்கூடாது அதனால நீங்க என்ன செய்யணும்னா எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அங்கெல்லாம் இதையும் உங்களோட கொண்டு போகணும் எங்கேயும் மறந்து விட கூடாது சரின்னு அந்த மாணவர்களும் போகும் இடமெல்லாம் தூக்கி கொண்டே போனாங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு இப்படி நாட்கள் கடந்தன நாளாக நாளாக அந்த உருளை கிழங்குகள் அழுக ஆரம்பித்து அதிலிருந்து துர்நாற்றம் வீச தொடங்கியது அடுத்த நாள் மாணவர்கள் அந்த பையை கொண்டு வந்து ஆசிரியர்கள்ட்ட சொன்னாங்க ஐயா இந்த அழுகிய நாற்றம் எடுக்கும் உருளை கிழங்குகளை இனிமேல் எங்களால வச்சிட்டு இருக்க முடியாது குப்பையில வீசத்துக்கு அனுமதி தாருங்கள் என்று சொன்னாங்க இந்த நாற்றம் எடுக்கும் உருளை கிழங்குகளை கொண்ட இந்த பையை மூன்று நாட்கள் கூட உங்களால் வைத்துக் கொள்ள முடியவில்லையே உங்கள் உள்ளமும் இந்த பையை போன்றுதான் எப்போது உங்கள் உள்ளம் கோபம் குரோதம் வெறுப்பு பகைமை ஆகிய கெட்ட குணங்கள் நிறைந்து இருக்குமோ அது நாளாக நாளாக நாற்றமடித்து உங்கள் உள்ளத்தை குப்பையாக மாற்றிவிடும் ஆகவே மற்றவர்களின் மீதுள்ள வெறுப்புணர்வை மறந்து அவர்களை மன்னித்து அதை உங்கள் உள்ளங்களில் இருந்து தூக்கி வீசுங்கள் உங்கள் உள்ளம் தூய்மையாகிவிடும் என்று சொல்லி அந்த மாணவர்களுக்கு புரிய வைத்தார் நமது உள்ளமும் அது போலதாங்க யாரோ ஒருவர் என்றோ நமக்கு செய்த கெடுதலுக்காக அதை மறக்க முடியாமல் மன்னிக்க முடியாமல் மனதிலேயே வைத்து வைத்து நம்மையே நாம் நொந்து கொண்டு வாழ்கின்றோம் இதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா இதில் வேடிக்கை என்னன்னா இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில மறக்க முடியாத துரோகத்தை இவன் வருஷம் இவனோட நான் நான் பேசி அவன் மாட்டேன் என் உயிர் பிரிகிற வரைக்கும் நான் தான் இருப்பேன் இப்படி எல்லாம் நம்ம பெருமையா பேசிக்கிருவாங்க அவ்வளவு கோபத்திற்குரிய அந்த ஆள் யாருன்னு பார்த்தா யாரும் இல்லைங்க அவருடைய பிள்ளையா இருக்கும் அவருடைய பையனா இருக்கும் அல்லது அவருடைய அண்ணன் தம்பியா இருக்கும் அல்லது உறவுகளாக இருக்கும் பில்லா பில்லால் நம் அனைவரையும் காப்பாற்றணும் கோபப்படுவதால் நாம் பிறரை தண்டிப்பதாக நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் உண்மையில் தண்டிக்கப்படுவது வேறு யாரும் இல்லை நாமே எதிரிகளை வீழ்த்த ஆயுதம் தேவையில்லை மன்னித்தாலே போதும் என்று சொல்லுவார்கள் பயபக்தி உடையவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மற்றவர்கள் செய்யும் பிழைகளை மன்னிப்பார்கள் என்று குர்ஆன் கூறுகிறது தன்னை கொலை செய்ய வாளை உருவிக்கொண்டு வந்த ஒருவனை கூட நபி பெருமானார் மன்னித்தார்கள் தன் தந்தை அவர்களின் ஈரலை பெண் தன் தவறை உணர்ந்து வருந்திய பிறகு அவர்களையே மன்னித்தார்கள் நபி அவர்கள் தன்னை பிறந்த ஊரை விட்டே விரட்டி அடித்த மக்கத்து குறைசிய காஃபிர்களை மாண்போடு மன்னித்தார்கள் பெருமானார் தன்னை கல்லால் அடித்து விரட்டிய தாயிஃப் நகர மக்களையே தயவோடு மன்னித்தார்கள் பெருமானார் தனக்கு விருந்தளிப்பதாக கூறி உணவில் விஷம் கலந்து கொலை செய்ய நினைத்த ஒரு யூத பெண்ணை கொன்றுவிடலாமா என்று கேட்ட தோழர்களுக்கு வேண்டாம் என்று நபியவர்கள் மன்னித்தார்கள் இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகும் ஆனால் நாமோ நமக்கு ஏதேனும் சிறு தீங்கு செய்தவர்களை கூட மன்னிப்பதற்கு நமக்கு முடியவில்லை எவன் மன்னிக்க பழகுகிறானோ அவனே மனிதனாகிறான் எதற்கும் கோபப்படுபவன் மிருகமாகிறான் நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அழகிய துஆவை பாருங்கள் நீ இறைவா நீ மன்னிப்பவன் மன்னிப்பை விரும்புகிறாய் எனவே நீ என்னை மன்னித்துவிடு ஆகவே நபியினுடைய இந்த துாவை கேட்டு நாம் நமக்கு அனிதம் செய்தவர்களை நமக்கு பிழைகள் செய்தவர்களை மறப்போம் மன்னிப்போம் இன்றைய நாளை இனிமையாக்கிய எங்கள் இறைவா நாளைய பொழுதை நன்மையாக்கி தருவாயாக அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒபரகாத்து நேர்கிலே இதுவரை இடம்பெற்றது ஞான சுடர் வழங்கியவர் அல் சையீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் தயாரிப்பு அப்துல் கனி